ప్రవీతినముద్భవుండ్రవంతం ప్రజగత్పుణ్యపణం ప్రదండహస్తం శరణాగత సాత్వవాహమీడే శిఖయా సేకరిణం పరిణ్యతీనాం. అసలు పెరుపరంబరాయే నమః. நேத்தி இந்த பூர்வகல்பாதிகரணத்தினுடைய சாரத்தை சேவிச்சோம். இப்போ இந்த தீப சேசுக்திய சேவிக்கலாம். இப்போ பூர்வவிகல்ப பிரகரணா சாத் கிரியா மானசவத் சூத்திரம் வாஜசனேயக்கே அக்னி ரகசியே. வாஜசனேயக்கம் சதபத பிராமணம், அதுல அக்னி ரகசியம் பிரதான நீங்க முன்னாடி இருக்கிறது. அதுல மனசிதா வாக்சிதா பிராணசிதா சக்ஷுசிதா ஸ்ரோத்ரசிதா இப்படி வரிசையா வரும். அது மனசித்து வாக்சித்து அதெல்லாம் எல்லாமே பகுவச்சனம் இங்க சிதான்றது. அதனால என்ன நம்ம நேத்திய சொன்ன பாருங்க, நம்ம மனசுனால எத்தனையோ சிந்தனை பண்றோமோ இல்லையோ அதை அத்தனையும் அக்னியா மாத்தணும்னு அர்த்தம். இப்படி பிராணன் முக்கிய பிராணன் நம்ம சுவாசிக்கிறவே அதையும் அக்னியா பண்ணணும். சக்ஷுச்சிதா கண்ணு இதெல்லாம் இத்தியாதினா மனசிதாதய அக்னய வித்யாரூபாக ஸ்ரூயந்தே. எல்லாம் வித்யாரூபம்னாக்க கல்பிதம் ஞானாகாரமா இருக்கு. அவையெல்லாம் அக்னிகள் தான், ஆனால் ஞானாகாரமா இருக்கு. உண்மையிலேயே சொல்றதே அந்த அது அது இல்லாது. இந்த வேடிக்கை என்னன்னாக்க ஒரு ஸ்லோகம் உண்டு, சிதா சிந்தா துவயோர் மத்தியே சிந்தா நாம கரீயசி சிதாதகதி நிர்தேகம் சிந்தா பிராணயுதம் வபகு அப்படின்னு சொல்லுவா. நெருப்பு அது மாதிரி சிந்தனை பண்றது. இது ரெண்டுத்துல சிந்தனை ரொம்ப பயங்கரமானதான். ஏன்னா சாதாரண நெருப்பு இருக்குது அது செத்து போன உடம்பு தான் எரிக்கும். ஆனால் இந்த சிந்தனை இருக்கு பாருங்க, உசுரோடு இருக்குதேவோ உடம்பு எரிச்சிடும். அது சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி ரொம்ப எரிச்சிடும். அது அதனால சிந்தனைக்கு ரொம்ப 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 பலம் அதிகம். அதனாலதான் நல்ல விஷயங்களையே சிந்தனை பண்ணுங்கோ, கெட்ட விஷயங்கள சிந்தனை பண்ணாதீங்கோ அப்படின்லாம் சொல்ற சாஸ்திரக்காரர். அதனால இது வந்து வித்யாரூபாக மனசினால கற்பிக்கப்பட்டது ஞான ரூபமா இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்ருயந்தே அவைகள்லாம் ஓதப்பட்டிருக்குது. கிம் ஏதே கிரியாமய கிரத்வங்க பூதாக, இந்த அக்னிகள்லாம் கிரியாரூபமான கிரத்துவுக்கு அங்கமா இருக்குமா, யாகத்துக்கு அங்கமா இருக்குமா, அல்லது வித்யாமய கிரத்வங்க பூதாக இது சம்சய. வித்யாமயமான கிரத்து ஞான ரூபமான யாகக்கே அதுல அங்கமா, அல்லது கிரியாரூபமான யாகக்கே அதுல அங்கமா அப்படின்னு சந்தேகம் வருது. அஸ்மின் பிரகரணே வித்யாமய கிரத்வனுபந்தி கிரகஸ்தோத்ராஜி தரிசனேபி. பூர்வபட்சம் சொல்றான், இந்த பிரகரணத்துல கிரகம்னு இருக்குது. கிரகம்னா பாத்திரம். மனசா கிருஷ்யந்த, மனசா ஸ்துவந்த, மனசா சம்சந்த, அந்த மாதிரி வாக்கியம் இருக்கு. இது வந்து கிரகம் பாத்திரம், அது மனசனாலேயே பாத்திரத்தை கல்பிக்கணும். ஸ்தோத்திரம் மனசனாலேயே ஸ்தோத்திரம் பண்ணணும். அதே அங்க எப்படின்னாக்கா வாக்கால பண்ணணும். யாகங்கள்ல ஸ்தோத்திரம் பண்றதுன்றது ஒரு தேவதையை சொல்லணும்னா அந்த தேவதையை பற்றி மந்திரங்கள் இருக்கும். அந்த மந்திரங்களை வாக்கால நம்ம சொல்லணும். அப்போ உடம்பும் புத்தி எல்லாமே அதுல வந்து பிரவர்த்திக்கும். ஆனா இங்க என்னது, மனசனாலேயே பண்ணணும். மனசா ஸ்துவந்த, மனசா சம்சந்த. ஸ்தோத்திரம்னாக்க ராகத்தோட பாடுறது, கானம். பிரகீத மந்திர சாத்தியக குணிநிஷ்ட குணிநிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம்ன்ற பிரகீத மந்திர சாத்திய குணிநிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம் பாடப்பட்டது. அதுவும் சிறப்பா பாடப்பட்டு மந்திரத்தினால சாதிக்கப்படுறது. நீ நல்லவன் வல்லவன் அப்படின்னு நம்ம லோகத்துல பேசுறோம். அதெல்லாம் வந்து லௌகீகமான ஸ்தோத்திரம். யாகத்துல எப்படின்னாக்க ஒரு மந்திரம், அந்த மந்திரத்துல ஒரு தேவதையை பத்தி நிறைய ஸ்தோத்திரம் பண்ணும். அந்த ஸ்தோத்திரத்தை மந்திரம்தான், அது வேத மந்திரம். அதை சொல்லணும். அதனால சாதிக்கப்படுகிற ஒரு குணி கிட்ட இருக்கிற குணத்தினுடைய சொல்லுதல், குணத்தை தெரிவிக்கிறது, இதுக்கு ஸ்தோத்திரம். பாடணும், பாடுறது ஸ்தோத்திரம்.
எதை பாடணும், மந்திரத்தை பாடணும். மந்திரத்துல என்ன இருக்கு, குணங்கள் இருக்கு. யாரோட குணங்கள், தேவதையோட குணங்கள். அந்த குணங்களை பிரகாசப்படுத்துறது, இதுதான் ஸ்தோத்திரம் பேர். அதே சஸ்திரம்னு ஒண்ணு உண்டு. சஸ்திரம்னாக்கா ஆயுதம்னு அர்த்தம் இல்லை. சாமான்யமா சஸ்திரம்னு ஆயுதம் சொல்லுவ. மீமாம்சகா சஸ்திரம் அப்படின்னாக்கா என்ன சொல்ற, பாட்டு பாடாம மந்திரத்தை சொல்லி. எஜுர்வேதம்னா பாட்டு கிடையாது, எஜுர்வேத மந்திரம் பாட்டு கிடையாது, ஸ்வரத்தோட சொல்றது அவ்வளவுதான். அதே சாம கானம், அதனால பாட்டு அப்படி சொல்றது அது. அதனால இங்க எத்யபி அஸ்மின் பிரகரணே, இந்த பிரகரணத்துல வித்யாமய கரத்வனுபந்தி, வித்யாமயமான ஞான ரூபமான யாகம் அது அனுபந்தி, அதுக்கு சம்பந்தப்பட்ட மானசிகமான கிரக ஸ்தோத்ராதி தர்சனேபி. அங்க வாக்கியம் இருக்கு, மனசா கிருஷ்யந்த, மனசா ஸ்துவந்த, மனசா சம்சந்த அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. மனசனாலேயே பாத்திரங்களை எடுத்துக்கிறா, மனசனாலேயே ஸ்தோத்திரங்கள் பண்றா, மனசனாலேயே சஸ்திரம் பண்றா அப்படின்லாம் இருக்கு. தரிசனேபி இருந்தா கூட கிரதோகோ விதானாபாவாத், யாகக்கே அது விதிக்கப்படலை, விதிப்பத்தியே இல்லை. ஒரு கட்டளையிடக்கூடிய சப்தம் அங்க வேணும், அந்த மாதிரி சப்தமானது அங்க இல்லை. அபா விதான அபாவா. அதே மாதிரி பலாந்தர அப்பிரதீத்த, ஒரு யாகம்னா இது தனியா பலன் இருக்காதோ. ஜோதிஷ்டோம யாகம் பண்ணா சொர்க்கம் வரும், காரீரி எஷ்டி பண்ணாக்கா மழை வரும், அஸ்வமேத யாகம் பண்ணா சுவராஜ்யம் வரும். இந்த மாதிரி ஒரு யாகத்துக்கும் பலன் இருக்கணும். இப்ப இந்த இது வித்யாமய கிரதம்னு சொன்னாக்கா அதுல பலனே சொல்லலையே, வேற பலன் எதுவுமே சொல்லல. பலாந்திர அப்பிரதீத பூர்வத்துல அதே சரபத பிராமத்துல பிராமணத்துல அசத்வா இடமக்ராசீத் அப்படின்னு ஆரம்பிச்சது. அசத் அசத் சப்த வாக்கியமான பிரம்மம் தான் முன்னாடி இருந்தது அப்படின்னு ஆரம்பிச்சு இத்தியாதினா இஷ்டகஜிதஸ்ய அக்னேயே பிரகதத்வா. இஷ்டகம் செங்கல், செங்கல்னால ஆன சயனம் அக்னி குண்டம் அது அங்க சொல்லப்பட்டிருக்குது. அத சொல்லி அதுக்கு வந்து பசுரூப பலன், கால்நடையினா பலன்னு அங்க சொல்லிருக்க. அதனால அத சொல்லிட்டு மேல ஒரு வாக்கியம் சொல்றது, மனஸ்சிதாதிசித்த மனஸ்சித்துன்னு இருக்குது. இந்த மாதிரி இப்ப சொன்னமே கல்பிதமான அக்னி அப்படின்னு அதுல தேசாம் ஏகைக ஏவ தாவான் யாவான பூர்வா அப்படின்னு இருக்கு. தேஷாம் இந்த மனஸ்திதாதி அக்னிகள் இருக்கே அவைகள், அவைகளுக்கு ஏகைக்கையே தாவான் ஒன்னே ஒன்னே இருந்தா போறோம். எதுக்கு யாவான பூர்வா அச பூர்வா, அச பூர்வகன்னா முன்னாடி இஷ்டகிச்சு சொன்னமே செங்கல்லாலான சயனம், அதுக்கு என்ன பலனோ அது இந்த மனஸ்திதாதிகள் ஒரு அக்னி இருந்தாலே போறோம், எல்லாம் கிடைச்சிடும். அதனால யாவானதோ பூர்வக முன்னாடி என்ன இருக்கோ அதுலயே வரும், ஒன்னே போறோம்னு பலத்தை அதிதேசம் பண்றது. அதிதேசம் அந்த பலன் தான் இதுக்கு. இஷ்டவிகித அக்னிக்கு பண்ணா என்ன பலனோ அந்த பலன் தான் இந்த மனசிதாதிகளை அனுஷ்டிச்ச அனுசந்தானம் பண்ணா பலன் அப்படின்னுட்டு அந்த பலனையே இங்க சொல்றது, அதிதேசம் பண்றதுன்னு அர்த்தம். இது தத்காரிய அதிதேஷ்டா, அதனுடைய காரியம்னா பலம். இஷ்டகஜிதனுடைய காரியம் எது, பலம், பசு கால்நடைகள் அடையிறதுன்றது. அதையே இங்க அதிதேசம் பண்றது. அதிதேசாது இஷ்டகஜிதேன ஏஷாம் விகல்ப பிரதீத, இஷ்டகஜிதேன அதனால விகல்பம் வந்துடுறது. அந்த செங்கல்லாலான அக்னி சயனம், மனசிதாதிகளான மானசிகமான அக்னி சயனம், இது ரெண்டுத்துக்கும் விகல்பம், இதுவோ அல்லது அதுவோ ஏதாவது ஒண்ணு பண்ணிண்டாலே இந்த பலன் கிடைச்சிடும் அப்படின்னு விகல்பம் வருது அப்படின்னு பூர்வபட்சம் சொல்றோம். விகல்ப பிரதீத இஷ்டகஜித அக்னி சேஷபூத கிரியாமய கிருத்துவ பிரவேசின, இந்த இஷ்டகஜித அக்னின்றது என்னது, சயனம், அது ஒரு கிரியாரூபமான யாகத்துக்கு தான் அங்கமா இருக்கும். இப்ப விகல்பம்னு சொல்லிட்டா பயசா ஜோதி
தத்னாஜு ஹோதின்னு சொல்றோம். பாலாலையாவது ஹோமம் பண்ணு, தயிராலையாவது ஹோமம் பண்ணு. இப்ப பாலால ஹோமம் பண்றது, தயிரால ஹோமம் பண்றது எங்க பண்றதுன்னா அக்னிஹோத்திர ஹோமத்துல பண்ணணும். ஹோமம் ஒண்ணுதான், அதுல இதை கொண்டோ அல்லது அதை கொண்டோ ஏதாவது ஒண்ணு பண்ணினா போறோம். அப்படின்னா மீமாம்சைகள் உச்சன்றக்கா சிரவத பிரக்கிரையிலே இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் இஷ்டகித அக்னியை கொண்டு பண்றது, இல்லாத போனாக்க இந்த மனசிராஜி அக்னியை கொண்டு பண்றது, இப்படி ரெண்டு விதமான அக்னியினால இது பண்ண ஏதாவது ஒண்ணுத்தினால பண்ணலாம். அதுவும் என்ன, அது கிரியாமயமான கிரத்தோடதான் அங்கம் அந்த இஷ்டகித்தன்றது. ஏன்னா நமக்கு கிரியாமயம் நமக்கே தெரியறது, செங்கல் எடுத்துன்னு கொண்டு வந்து வைக்கிறோம். அதே மனசிராதிகள் அப்படி இல்லை, மனசிலேயே நினைக்கிறது தானே, அதனால இல்லது. அதனால கிரியாமய கிரத்துவன பிரவேசன கிரியாமயமான யாகம் அதுல அனுப்பிரவேசம் உள்ள போகுது. அதனால ததங்க பூதா இது பூர்வபக்ஷ. அதனால இந்த மனசிதாதி அக்னிகள், மானசிகமான அக்னிகள், கல்பிக்கப்பட்ட ஞான ரூபமான அக்னிகள், அந்த இஷ்டகஜிதம் இஷ்டகஜிதே அது எந்த யாகத்துல அங்கமா இருக்குதோ அந்த யாகத்துல இவைகளும் அங்கமாக இருக்கும். ஆகவே கிரியாமயமான கிரதுதான். இப்ப இவ்வளவு தூரம் சொல்றது என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு மோக்ஷம்லாம் பலன் கிடையாது, அதனால பிரம்மத்துக்கு இதை அனுசந்தானமே பண்ண வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு போராபம். அதற்கு இப்ப சமாதானம் சொல்லணும். இது பூர்வபக்ஷ சூத்திரம்தான், ஆனால் இதுலயே சித்தாந்தத்தையும் சாதிச்சிடுவார் எம்பெருமானார். இந்த வேதாந்த தீபத்திலையும் சாரத்திலையும் மாத்திரம் அது சாகிறார். தேகைதே வித்யா சிதையேவ வித்யா ஹேவைதே ஏவம் விதஸ்திதா பவந்தி அப்படின்னு இருக்கு. தேக ஏதே இந்த மனசிதாதிகள் வரிசையா சொல்லிட்டு வருது அக்னி ரகசியம் அத்தனையும் சொல்லிட்டு இவை எல்லாம் வித்யாசித ஏவ எல்லாம் ஞான ரூபம்தான், ஞான ரூபமான யாகத்துலதான் இவைகள்லாம் அங்கமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இருக்கு வெறும் மானசிகம் அப்படின்னு கல்பிக்கப்பட்டதுன்னு சொல்றதற்கு நமக்கே தெரியுமே, அது மனசனால கல்பிக்கிறது தானே, அது அது நமக்கே தெரியறது. அதனால இதெல்லாம் வித்யாசித ஏவ ஞான ரூப யாகத்துலதான் அங்கம், வித்யாரூப வித்யாமயமான கிரத்துவுக்கு அங்கம், கிரியாமயமான கிரத்துவுக்கு அங்கம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 62 வித்யாஹ்யேவ ஏதே ஏவம் விதஸ்திதா பவந்தி. இது வித்யா ஞான ரூப கிரியா கிரியையில அங்கம், ஞான ரூப யாகத்துல அங்கமா இருக்கிறதுனாலதான் இதுக்கெல்லாம் வித்யாசித்தனே பேரு. அதனால ஏவம் விதஸ்திதா பவந்தி இப்படிப்பட்ட சிதாக பவந்தி அக்னிகளா இருக்குது. இது மனசிதாதீனாம் சாம்பாதிக அக்னிசேன, மனசிது அக்னிசிது வாக்சிது சக்ஷுசிது சோத்ரசிது இதெல்லாம் இவைகளுக்கெல்லாம் சாம்பாதிக காற்பணிகம் கல்பிக்கப்படுகிறது, கற்பனையாவே நம்ம நினைச்சுக்கணும் இது அக்னி மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கணும். காற்பணிகத்தேன சாம்பாதிகத்தே சாம்பாதிக அக்னிசேன சாம்பாதிகமான அக்னியா இருக்குது. அதனால வித்யாரூபத்திலே சித்தேதி, அதனாலேயே நமக்கு தெரிஞ்சுடுத்தே அது வித்யாரூபம் தெரிஞ்சுடுத்து. திருப்பி தேகைதே வித்யாசிதேவன் ஸ்ருதி ஏன் சொல்லணும், வெறும் அது நமக்கே தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி சொல்லித்தேன்னா அதுக்கு அர்த்தம் தானே. நேர்த்தியா சொன்னோம் அப்ராப்தே சாஸ்திரம் அர்த்தவத்து அப்படின்னு சொன்னோம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லித்தனாக்க பிரயோஜனம் இல்லை. அப்ராப்தே சொல்ல தெரியாத விஷயத்தை சொன்னாதான் சாஸ்திரத்துக்கு பிரயோஜனகரத்துவம். அதனால வித்யாரூபத்துவம் தெரிஞ்சுடுத்து நமக்கு, மனசுதாரிகள்னா காற்பனிகம் தான் அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சுது. அதனால தேகிதே வித்யாசித ஏவைதி அவதாரண ஸ்ருதி ஏவகாரம் இருக்கு, வித்யாசித ஏவ அப்படின்னு இருக்கு ஏவகாரம் இருக்கு பாருங்க, அதுதான் இங்க ஸ்ருதி ஸ்ருதி பிரமாணம் சொன்னமே அது. அதனால இது அவதாரண ஸ்ருதி அந்த சப்தமானது குருவிட சொல்ற சப்தமானது வித்யாமய கிரத்வங்கத்வேன வித்யாமயமான யாகம் அதுக்கு இவைகள்லாம் அங்கமா இருந்தது அப்படின்னு ஏஷாம் வித்யாரூபதா அவகத்தியர்த்தா. இப்படி ஏவகாரம் சொல்லி சொல்றது எதுக்குன்னாக்கா இல்லைன்னா ஏவகாரம் அர்த்தமா போயிடும், நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே திருப்பி அடிச்சு சொல்றதுல என்ன பிரயோஜனம்,
அடுத்து சொல்றது அப்படியே சூரியன் கிழக்கதான் உதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் யாராவது, அடுத்து சொல்ல வேண்டாமே. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது, தெரிஞ்ச விஷயத்த சொல்ல வேண்டியது. அதனால தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லணும் தான் ஏவக்காரம் போட்டிருக்கு ஸ்ருதி. அதனால ஏஷா வித்யா ரூபத்தா அவகத்தியர்த்தா, இந்த ஏவகார ஸ்ருதி இருக்கு பாருங்கோ, ஏவ அப்படின்ற சப்தம் அது இவைகளுக்கெல்லாம் வித்யா ரூபத்தா, வித்யா கிரத்து வித்யாரூபமயமான கிரத்து அதுக்கு அங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அவகத்தியர்த்தம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது, இது நிச்சயாது. நிச்சயம் என்ன பண்றது? அதனால சந்நிகிதைகி மானசைகி கிரகஸ்தோத்ராதிபிகி, இப்ப மனசா கிருஷ்யந்த மனசா ஸ்துவந்த மனசா சம்சந்தெல்லாம் வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியங்கள்லாம் வந்து தேவையில்லாம அப்படின்னு வேணவே வேணாமே. மனசனாலேயே கிரகம் பாத்திரத்தெல்லாம் கிடைச்சிக்கிறா, மனசனாலேயே ஸ்தோத்திரம் பண்றா, மனசனாலேயே சஸ்திரம் பண்றா அப்படின்னு சொன்னது எதுக்கு அப்படின்னாக்கா, வெறும் அர்த்தவாதம்னாக்கா வியர்த்தமா போயிடும். ஆனால் இங்க சொல்லியிருக்கு இவைகள்லாம் யாகத்துக்கே அங்கம், இந்த கிரகம் பாத்திரம் எடுத்துக்கிறது, ஸ்தோத்திரம் பண்றது, சஸ்திரம் பண்றது, இவைகள்லாம் யாகத்துக்கே அங்கமா இருக்கும். அதெல்லாம் கொண்டு இங்க யாக விதியை கற்பிக்கணும் அப்படின்னு சொல்ற. சந்நிகிதைகி மானசைகி, பக்கத்துல இருக்கக்கூடியது, நீங்க அங்கேயே இருந்து வர வேணாம், கிருஷ்ணகிருத அக்னி எங்க இருக்குதோ அங்கேயே இருந்து வர வேணாம். இந்த பிரகரணத்திலேயே இந்த அக்னிரசத்துல மனசிதாதிகள் சொல்லப்பட்டிருக்கிறதே அங்கேயே சந்நிகிதைகி மானசைகி, மானசிகமான கிரகம் என்ன, பாத்திர விஷயம், ஸ்தோத்திரம் என்ன, அப்புறம் சஸ்திரம் என்ன, ஆதி இவைகள்னால இவைகள்னால கிரத்வனுபந்தை, கிரத்து சம்பந்தியா இருக்குது, யாகத்துக்கு சம்பந்தமானது. அங்க நேர் நேராக ஸ்தோத்திரம் பண்ணுவா, சஸ்திரம் பண்ணுவா, பாத்திரத்தை எடுத்துன்னு வருவா, யாகத்துல ஹோமம் பண்றதுக்கு பாத்திரம், சோமரசத்தை எடுத்துக்கிறதுக்கு பாத்திரம், இந்த மாதிரி எல்லா பாத்திரமும் கொண்டு வந்து வச்சுப்பா. இங்க அப்படி இல்லை, எல்லாம் மனசனாலேயே பாத்திரத்தான் கல்பிச்சுக்கணும், மனசனாலேயே ஸ்தோத்திரம் பண்ணிதான் பாவிக்கணும், மனசனாலேயே சஸ்திரம் பண்ணினதான் பாவிச்சுக்கணும் இப்படி. அதனால அனுபந்தைகி அனுவாத ஸ்வரூப வாக்கிய பிரதிபாதிதைகி, அனுவாத ரூபமா தான் இருக்குது. அனுவாத ரூபம்னாக்க நிகழ்காலத்துல எல்லாம் சொல்லித்தன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் அனுவாதம் பண்ண சொன்னதையே திருப்பி சொன்ன மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு தெரியாத விஷயமா இருக்கு, தெரியாத விஷயமா இருக்கிறதுனால கிரசு தரிசன சதி யாகம்னு இங்க நமக்கு தெரிஞ்சுடுறது, யாகம்னு நமக்கு காமிச்சு கொடுக்கறது அது. அதனால பார்க்கப்படுவதால் வச்சனாணி அபூர்வத்வாது, இதை வந்து மீமாம்சகர் சொன்ன நியாயம், நேற்றையோ சொன்னோம் அது, சுவாமியே அவசனாத் பக்ஷோண வித்யதே அப்படின்னு ஒரு பக்ஷி. ஏன்னா இந்த பிரத்யமே இல்லை, விதி பிரத்தியம் இல்லை, அதனால இங்க பக்ஷணம் சோம பக்ஷணமே கூடாது அப்படின்னு போர்பக்ஷம் வர வச்சனானித்து அபூர்வத்வாது, வச்சனங்கள்னா இருக்கே இது அபூர்வமான வச்சனமா இருக்குது, நமக்கு தெரியாத வச்சனமா இருக்கு, அதனால இங்க தனியா இங்க உண்டு அப்படின்னு அப்பூர் மீமாம்சகர் சித்தாந்தம் பண்றா. அதனால வச்சனானித்து அபூர்வத்வாதியின் நியாயேன, அந்த நியாயத்தை கொண்டு மனசிதாதீனாம், இந்த மனசிது வாசிது இதெல்லாம் இருக்கே இவர்களுக்கெல்லாம் சேஷி பூத வித்யாமய கிரதோகோ விதிஹி பரிகல்பியதே, இந்த அங்கங்களா இருக்கு இவைகள்லாம். அப்போ அங்கங்கன்னா அங்கி சேஷி, சேஷம் வாழ்ந்ததுன்னா சேஷி உணர்ண முடியும், அது சேஷியா இருக்கிறது எதுன்னா வித்யாமய கிரதோகோ, வித்யாமயமான யாகம் அதுக்கு விதிஹி பரிகல்பியதே, விதி பிரத்தியம் இங்க கல்பிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, தேஷாம் ஏகைகேவ தாவான் யாவானசோ பூர்வ, இதுல இந்த இஷ்டகச்சதுரே அதுல இது இந்த மனசுதாரியில ஒண்ணு இருந்தாலே போறோம், அந்த பலன் இந்த இது கிடைச்சிடும் அப்படின்னு அப்படின்னு சொல்றது கூட இருக்கு பாருங்க. அது அஜிதேசேன இஷ்டகச்சித அக்னேகே, இஷ்டகச்சித அக்னி சயனம் அது ஸ்வசேஷிபூத கிருத்துவாரேன ஏற்பாடம், அதுக்கு இப்படி எத்தஞ்சு கொள்ளி சொல்லிட்டு வர. ஒரு பட்சம் என்ன சொன்னா
இஷ்டகச்சித அக்னியும் இந்த மனசிதாதி அக்னிகளும் ஒண்ணு பொண்ணு விகல்பமா இருக்கும். இதுவோ அதுவோ ரெண்டுத்துக்கும் ஒரே யாகம் தான், கிரியாரூபமான யாகம் தான் அங்கி சேஷி. அதுக்கு அங்கங்கள் வேணும். அது இஷ்டகச்சித அக்னியோ மனசித அக்னியோ வாக்சிதோ இது மாதிரி ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி விகல்பம் பண்ணிக்கணும்னு பூர்வபட்சி சொன்னான். இப்போ சூத்திரகார திருவுள்ளவன் என்ன சாதிக்கிறார் என்பதுமானா, இஷ்டகச்சித அக்னி என்ன பண்றது, தனக்கு சேஷியா இருக்கக்கூடிய கிரியாரூபமான யாகம் அந்த யாகத்துக்கு இது அங்கமா இருந்துட்டு அந்த யாகத்தினால பசுரூப பலத்தை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த மனசுதாரிகள்லாம் தனக்கு சேஷியான வித்யாரூபமான யாகம் அதுக்கு அங்கமா இருந்துட்டு அந்த வித்யாரூபமான யாகத்வாரா நமக்கு பலத்தை கொடுக்கும். பழத்துக்கு உண்டிதான் இந்த இடத்துல எடுத்துக்கிறதே தவிர்த்து அதிதேசம் யாகத்துக்கோ அதுக்கெல்லாம் இல்லை. அது அங்க தனி, இது இங்க தனி, ரெண்டுமே தனித்தனி இது மார்க்கத்துல பிரயாணிக்கிறது. அதனால இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அத சொல்ற கிருத்துத்வாரின எத் பலம், கிரியாரூபமான கிருத்துத்வாரா எந்த பலன் இஷ்டகஜித்து கிடைக்குமோ ததேவ அந்த பலனே ஏஷாம் மனசுதாரிகளுக்கு ஸ்வசேஷி பூத. இந்த மனசுதாரிகளுக்கு சேஷி பூதமா இருக்கிறது எது, வித்யாமய கிருத்துவாரின். அங்க கிரியாமய கிருத்து, இங்க வித்யாமய கிருத்து. வித்யாமய கிருத்துவாரின அந்த மூலமாக பலம் இது நிச்சயத்தே, பலம் உண்டிதான் இங்க அதிவேஷம் பண்ணப்படுறதே தவிர்த்து யாகமும் அதிவேஷம் பண்ணப்படல, இதுக்கும் அதுக்கும் ஒரே யாகம்தான் அப்படின்னா இங்க சொல்லவே இல்லை. அது கிடையாது, அந்த மாதிரி சொல்லல. நிச்சயதேதி வித்யாமய கிரத்வங்க பூதாக ஏவ மனசிதாதயா, வித்யாரூபமான ஒரு கிரியை கிரத்து அதுக்குதான் இந்த மனசிதாதிகள்லாம் அங்கமாக இருக்கின்றன மனசிதாதியா அப்படின்னு சித்தாந்தம். இப்போ சூத்தார்த்தம் சாதிக்கிறார், பூர்வ விகல்பா பிரகரணாஸ்யா கிரியா மானசவது, இது பூர்வபட்ச சூத்திரம் ஏற்கனவே சொன்னோம். அதை சாய்க்கிறார் சூத்ராத்வஸ்து மனசிதாதிஹி கிரியா சாத். இங்க கிரியான்னு இருக்கு சூத்திரத்துல, ஆனா கிரியனக வெறும் யாபம் செயல் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கூடாதான். பாஷகார் என்ன சொல்ற, கிரியாமய கிரது அங்கபூத, கிரியாமயமான கிரது யாகம், சாதாரண கிரியை இல்ல யாகம் அது, அதுக்கு அங்கமா இருக்குது மனசுதாரிகள்னா நித்தியத்தான். குதா ஏன் அப்படின்ன, பிரகரணாத் பிரகரணம் ரூப பிரகரணம் என்கிற பிரபலமான பிரமாணம் இருக்குதுன்னு அவன் சொல்றான். இப்போ ஒரு பட்சி பூர்வ பிரகிருத, பூர்வ பிரகிருதேன இஷ்டகஜிதேன, முன்னாடி முதல் அணுவாகத்துல சொல்லப்பட்ட இஷ்டகஜித அக்னி அவ, அதனால அது என்னது அப்படின்னா அவ்வியபச்சரித கிரத்து சம்பந்தினா, அவ்வியபச்சரிதம் வியபச்சரிதம்னாக்கா இப்போ அது கிரியாரூபமா வித்யாரூபமா நாங்க சந்தேகமே இல்லை. இஷ்டகஜிதம் இருக்கே செங்கல்லாலான அக்னி குண்டம் இருக்கே அது கிரியாரூபமா அல்லது வித்யாரூபமா நாங்க சந்தேகம் கிடையாது. ஏன் அப்படின்னா அது நமக்கு தெரியும், நம்ம செங்கல் எடுத்துன்னு வந்து அழகா ஒரு சயனம் பண்ணி அக்னி குண்டத்தை இது கட்டி அதன் பேர்ல தான் யாகம்லாம் பண்ணணும் ஹோமம்லாம் பண்ணணும், இது கிரியாரூபம் நமக்கு தெரியும் மொழியும். அதனால அவ்வியபிச்சரிதம் விபச்சரிதம் இல்ல, விபச்சரிதம்னாக்க மாறுறது விபரீதமா மாறிடும். அதே இது வந்து அவ்வியபிச்சரிதமா இருக்குது, அதனால அவ்வியபிச்சரித்த கிரத்து சம்பந்தினா அது அதுல வந்து சந்தேகமே வராது. இஷ்டகஜிதம் வந்து கிரியாரூபமா மனசு ரூபமா மனோரூபமா அப்படின்னு சந்தேகமே வராது, அது கிரியாரூபமான கிரத்துக்கு தான் அங்கமா இருக்குது அது அப்படின்னுட்டு அவ்வியபச்சரிதமா இருக்கு, நிச்சயமா இருக்குன்னு அர்த்தம். அதனால அவ்வியபச்சரித்த கிரத்து சம்பந்தினா, அவ்வியபச்சரிதமான கிரியாமயமான கிரத்து சம்பந்தித்வம் இந்த இஷ்டகஜத்துக்கு இருக்கு. கிரத்து சம்பந்தினா உபஸ்தித கிரது கிரகீதத்வேன, அதனால அதுல இருக்க உபஸ்தித அங்க இருக்கக்கூடிய கிரது கிரகீதத்வேன யாகம்
கிரியாமய கிரது அதனால கிரகிக்கப்படுறது. எது இஷ்டகச்சிதம், இஷ்டகச்சிதமானது கிரியாமயமான கிரது அதுக்கு அங்கமா இருக்கு, அது சித்தம். அது அதனாலதான் பூர்வேன ச விகல்பக, பூர்வேன பூர்வேனன்றதுக்கு இவ்வளவு அர்த்தம் அது. அதனால கிரகிதத்வேன ததங்க பூதானாம் ஏஷாம்ச அக்னித்வா, இவைகள்லாம் கூட அதுக்குதான் அங்கமா இருக்கு. ஏன்னா இவைகளும் சயனம் தானே, அது இஷ்டகச்சித்து இது மனசித்து அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணு கிரியாமயம், இன்னொன்னு வித்யாமயம், அதாவது கற்பனை, கற்பனையா இருக்கு அது நேரையே கிரியாரூபமா இருக்குது. மத்தபடி ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே யாகத்துக்கு தான் அங்கம், அது கிரியாரூபமான யாகம்தான் அப்படின்னுட்டு அவ சொல்ற. ஏஷாந்து அக்னித்வா தேன இஷ்டகச்சிதேன விகல்பக, அந்த இஷ்டகச்சிதம் இருக்கு அதோட கூட விகல்பம் பண்ணிக்கணும். அதனால இத்த கொண்டோ அல்லது அத்த கொண்டோ பசுரூப பலத்தை அடையலாம் அப்படின்னு பொறுபக்ஷம். அது மாத்திரம் இல்ல, வித்யாரூபான் மானசவத்துன்னு அங்க இருக்குது, மானசவத்து அது சொல்ற வித்யாரூபானாம் அப்படி ஏஷாம் கிரியாமய கிரத்வங்க பாவோன விருத்தியதே. இனியே இது வந்து வித்யாரூபம் தானே, கால்பனிக்கம் தானே, மனதனால கல்பிக்கப்படுகிறது, அதுக்கு போய் எப்படி கிரியாமய யாகத்துல போய் அங்கமா இருக்க முடியும் அப்படின்னு விரோதம் வராது. என்ன விருத்தியதை விரோதம் வராது, என்ன துவாதசாங்க துவாதசாக அங்கபூத மானச கிரகவத்து. நேற்றையே சொன்னோம் துவாதசாகம் ஒரு யாகம், அதுல பத்தாவது நாள் 12 நாள், அதுல ரெண்டாவது நாள்லேருந்து கணக்கு பண்ணி 10வது நாள் ஏதோ ஒண்ணு சொல்லுவாது, ஏதோ இது அந்த கணக்கு உத்தமன் சுவாமி எல்லாம் எழுதியிருக்கார். அதுல அந்த அந்த துவாதசாக யாகத்துல இத மாதிரி மனசனால கல்பிச்சுக்கணும். நேற்றையே சொன்னோம் பிருத்திவியா பாத்திரேன, பிருத்திவியே பாத்திரம், சமுத்திர ஜலமே ரசம் சோமரசம், அத பிருத்திவி பாத்திரத்துல கிரகிக்கணும் அப்படின்னு சொல்றது அது. இப்ப அது வந்து வெறும் கற்பனை தான், ஒரு கிரியாரூபமான யாகத்துல கூட கற்பனை இருக்கே, ஞான ரூபமான கற்பனை அங்க இருக்கு, கற்பனை இருக்குது. அந்த மாதிரிதான் இங்கேயும் இத மாதிரி வச்சுக்கணும், இத மாதிரி வச்சுக்கணும். அதனால துவாதசாக அங்கபூத மானச கிரகவத், மானசவத் அப்படின்றது மானச கிரகவத். சூத்திரக்கார ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிட்டார், பூர்வ விகல்பா முன்னாடி இருக்கிறதோட சேர்ந்து விகல்பம், அதனால கிரியா கிரியாரூபமான கிருத்துக்கு தான் அங்கமா இருக்கும் மானசவத்து அப்படின்ட்டு. மானசன் எப்படி வா கண்டுபிடிக்கிறா பாஷ்யக்காரால், எப்பேற்பட்ட சூக்ஷ்ம மேதாசாலிகளா இருந்தா எல்லாரும் மனுஷ அவதாரம் இல்லை, திருமாவளுடைய சாட்சாத் அவதாரம் எல்லாம், அதனால இவனால எல்லாம் அற்புதமா பார்த்து சொல்ல முடியுது. அவ்வளவு ஒண்ணுன்னா பார்த்து ஒவ்வொன்றத்துக்கும் சொல்ற பூர்வ பிரகிருதம்னாக்க வாதசனேய சதபத பிராமணத்துல சொல்லப்பட்ட இஷ்டகஜிதம், அந்த இஷ்டகஜிதோட கூட இருக்குது விகல்பம் அப்படின்னா கண்டுபிடிச்சு சொல்றான்னாக்கா எவ்வளவு சூப்பர் மேதாசாலிகள் வாழ்லாம், எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இது முதல் சூத்திரத்தினுடைய தாத்பரியம். ரெண்டாவது சூத்திரமும் பூர்வபட்ச சூத்திரமே, என்னது அதிதேஷாச்ச, அதிதேஷம் என்ன அதிதேஷம், பலத்தை அதிதேஷம் பண்றது. தேஷாம் ஏகைகேவ தாவான் யாவானசோ பூர்வஹ அப்படின்னு வாக்கியம், தேஷாம் மனசிதாதிகளுக்கு ஏகைகேவ தாவான் ஒன்னே ஒன்னே போறோம் அவைகள் இல்ல, யாவானசோ பூர்வஹ இஷ்டகிதிருக்கு அது ஒண்ணு என்ன பலத்தை கொடுத்தோமோ அந்த பலத்தை இந்த இது மனசிதாரிகள் ஒன்னு ஒன்னும் ஏதோ ஒரு சித்த மனசுதோ வாட்சிதோ ஏதோ ஒண்ணு எடுத்து பண்ணா கூட அந்த பலம் கிடைச்சிடும். இது தேஷு பூர்வ இஷ்டகிஜித காரிய அதிதேசாச்ச, அந்த காரியம் அதிதேசமா இருந்தது. அதனால யாகத்தை பூர்த்தி பண்ண வைக்கணும், யாகத்தை பூர்த்தி பண்ணி எடுத்தோம்னாக்க உடனே அதுக்கு பலன் கிடைக்கிறது. அந்த பலனானது என்னது அப்படின்னா பசுரூபமான பலன். அதனால இது ரெண்டும் அங்கம் தான், ரெண்டும் கிரியாமய கிருத்தது தான் அங்கம். அதிதேசாச்ச தேன ஏஷாம் விகல்பக, அதுதான் உதாரணம் சொன்னோம், தத்னா ஜோதி பைசா ஜோதி பாலாலியோ இல்ல தயிராலியோ பண்ணணும்னு சொல்லணும், பண்ணினாக்க ஹோமம் சித்திச்சுடும், ஹோமம் சித்திச்சுடுத்துன்னா பலன் சித்திச்சுடுறது. அதே மாதிரி இங்கேயும் விகல்ப ஸ்ருதி இது தேன விகல்போஹி, விகல்பம்னா என்ன அர்த்தம்,
தச்சேஷி பூத கிரத்வங்கத்வேன வினா ஏஷாம் நோபபத்தியதே. அந்த இஷ்டகஜருக்கு எது சேஷியா இருக்குதோ, கிரியாரூபமான யாகம் அதுக்கு அங்கமா இருந்தா தான் விகல்பன்றதே சித்திக்கும். அத மாதிரி இல்லைன்னா விகல்பமே சித்திக்காது. அதனால கர்த்தங்கத்தேன வினா அது இல்லைன்னாக்க ஏஷாம் நான் உபபத்தியதே, மனசுதாதிகளுக்கு எல்லாம் விகல்பமே வராம போயிடும். ஆனா இங்க சொல்லியிருக்குது ஏகைகேவ தாவான் ஞாபகானசோ பூர்வான்னு அதஸ தத அங்கபூதா. அதனால கிரியாமயமான கிரதுவுக்கு இந்த மனசுதாதிகள்லாம் அங்கமா இருக்கு அப்படின்ட்டு ரெண்டு சூத்திரத்தினால பூர்வபக்ஷத்தை சாதிச்சு முடிச்ச சூத்திரக்காரர். இப்போ சமாதானம் சாதிக்கிறார் சித்தாந்த சூத்திரம். வித்யைவ நிர்தாரணாத் தர்சனாச்ச து அப்படின்றது பூர்வபக்ஷத்தை தள்ளி விடுறது, காரிச்சி பண்றது, பூர்வபக்ஷமே நிக்காது அப்படின்னு சொல்றது. இந்த மனசிராதிகள்லாம் வித்யாரூபமான கிரிய இருக்கே வித்யாமய கிரது, அந்த யாகத்துலதான் இதெல்லாம் அன்வயிக்குமே தவிர்த்து இதுல அன்வயிக்காது, கிரியாரூபமான யாகத்துல அன்வயிக்காது, அன்வயிக்கவே அன்வயிக்காது. ஏன் அப்படின்னா தேகைதே வித்யாஜிதையேவே அப்படின்ட்டு இருக்கு. வித்யாமய கிரதுவுக்கு தான் இவெல்லாம் அங்கமா இருக்கும், கிரியாரூபமான கிரியைகளுக்கு அங்க இருக்காது. நாங்க சொல்லல, ஸ்ருதியே சொல்லிடுச்சோ தேகைதே வித்யா சிதையேவே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேவைதே ஏற்கனவே பார்த்தோம். அது இந்த மாதிரி அக்னி ரகசியமையும் சொல்றது, அது அது சொல்றதுனாலயே நாம இப்படி அங்கீகரிச்சோம் தெரிஞ்சுக்கணும். நாம எல்லாம் இந்த மாதிரி கிரம எது எதை சொல்லணுமோ அதெல்லாம் மனசனாலேயே சொல்றது, ஸ்தோத்திரம் சஸ்திரம் எல்லாம் அது இங்க சொல்ற. மனசிதாதிகி வித்யைவ வித்யாமய கிரத்வ, அவன் கிரியா அப்படின்னு பூர்வபக்ஷத்துல இருக்கு, பூர்வ விகல்ப பிரகரணாசியா கிரியா அப்படின்னு இருக்கு. அத கண்டனம் பண்ணச்ச வித்யா ஏவ தூ அப்படின்றதுனால பூர்வபக்ஷம் அடிக்கப்பட்டது, வித்யா ஏவன்னு உறுதிப்பட சொல்லப்படுறது. வித்யாமய கிரதுவுலதான் இது அங்கமா இருக்கும். ஏன்னா ஸ்ருதி சொல்லிட்டு போயிடுச்சு தேகைதே வித்யாஜித ஏவ அப்படின்னு இருக்கு, அந்த ஏவகாரத்தை இங்க சேர்த்து சொல்றது. அதனால வித்யைவ வித்யாமய கிரத்வங்க பூத ஏவ இத்தியர்த்த குதஹா ஏ நிர்தாரணாத். நிர்தாரணம், நிர்தாரணம்ன்றது ஸ்ருதி. என்னென்ன அப்படின்னா இது வித்யாரூபந்தான், வித்யாமயமான கிரதோடதான் அங்கம் அப்படின்னு சொல்றது. தேஷாம் வித்யாரூபத்வே சித்தேபி, வித்யாரூபத்தான் அதுக்கு சித்திச்சது. சித்திச்சா கூட வித்யாரூபத்துவம் என்ன அர்த்தம், வெறும் கால்பனிகத்துவம், கற்பனையா வர்றது, அது நமக்கே தெரியுமே. தெரிஞ்சத போய் திருப்பி வித்யா ஏத்தே அப்படின்னு சொன்னாக்க பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ. அதனால தேகைதே வித்யாஜித ஏவ இது நிர்தாரணம், ஏவகாரத்தினால நிர்தாரணம் பண்றது. அது வித்யாமய கிரத்வங்கதா கிரத்வங்கதையா, அதனால என்ன அர்த்தம் பண்ணணும், வித்யாமயமான யாகம், அந்த யாகத்துக்கு இது அந்த யாகத்துக்கு அங்கமா இருக்கு. அதனால ஏஷாம் வித்யாமய கிரத்வங்க கியாபனார்த்தம், வித்யாமயத்துவ கியாபனார்த்தம், வித்யாமயத்துவம் தான் இதுக்கு வரும், வித்யாமயமான கிரதுவுக்கு தான் அங்கமா இருக்கும் அப்படின்னு கியாபனம் ஸ்தாபிக்கிறது. அதுக்கோசரம்தான் இது இருக்குது, அதுக்கோசரம்தான் இது இருக்கு அப்படின்னு அர்த்தம். அத்தையவ ஏன்னா இங்கேயே இருக்கு வித்யாமய கிரது தரிசனாச்ச, இங்கேயே வித்யாமயமான கிரது பார்க்கப்படுகிறது. எப்படி பார்க்கப்படுகிறது, என்ன தரிசனாச்சேன்னு இருக்கு, வித்யேவித்தின தாரணா தரிசனாச்ச அப்படின்னு இருக்குது. அந்த தரிசனம்ன்றது என்னதுன்னு சாய்க்கிறார். என்னன்னா திருஷ்டதேச அங்க வாக்கியமே இருக்குது, என்ன இருக்கு பாருங்க முழு வாக்கியம், தே மனசைவ அதீயந்த மனசைவ அச்சீயந்த மனசைஷு கிரக அக்ரிஷ்யந்த மனசா ஸ்துவந்த மனசா சம்சன் யத்கிஞ்ச யஜ்ஞே கர்ம கிரியதே
எத்கிஞ்ச யக்ஞேயம் கர்ம க்ரியதே மனசைவ தேஷு மனோமயேஷு மனஸ்ஜிஸ்ஸு மனோமய க்ரியதே. என்ன அழகா சொல்லி கொடுக்கிறது இந்த உபனிஷத்து வாக்கியம். அக்னிஷத்து சொல்றது மனசைவ அதீயந்தே, மனசனாலேயே ஒதுகிறார்கள். பொதுவா யாகங்கள்னா வாயவிட்டு மந்திரங்களை சொல்லணும், ஆனா இங்க மனசைவ அதீயந்தே, மனசனால ஓதுகிறார்கள். மனசைவ அச்சீயந்தே, மனசனாலேயே சயனத்தை பண்றாய்வா. சயனம் அச்சீயந்தன்னு சயனம் அக்னி குண்டத்தை பண்றது அது. அச்சீயந்த மனசையா ஏஷு கிரகாக அக்ருஷ்யந்த, மனசனாலேயே ஏஷு இந்த மனசிதாதிகள்ல கிரகாக பாத்திரங்கள்லாம் கிரகிக்கப்படுகின்றன. பாத்திரங்கள்லாம் கிரகிக்கப்படுகிறது, கிரகம்னா பாத்திரம் எடுக்கப்படுறது. மனசா ஸ்துவந்த, மனசனாலேயே ஸ்தோத்திரம் அது பாடணும், மனசனாலேயே பாடுறாய்வா. மனசா சம்சன், மனசனாலேயே சஸ்திரம் மந்திரம் அப்படியே மந்திரத்தை சொல்லணும், அது பாடல் கிடையாது, அது கூட மனசனாலேயே சொல்றா. அது மாத்திரம் இல்ல, ஒரு கட்சியிட முடிக்கிறது யஜ்ஞே கர்ம க்ரியதே, யாகத்துல எந்த எந்த பிரதான கர்ம பண்ணப்படுறதோ யஜ்ஞேயம் கர்ம க்ரியதே, அங்க கர்மா எது எது பண்ணப்படுறதோ அது அத்தனையும் மனசைவதேஷு, மனசனாலேயே அவைகள்ல. அவைகள்லாம் எப்படிப்பட்டது? மனோமயம் மனோமயேஷு மனசித்சு, மனசனாலேயே பண்ணப்பட்ட அக்னிகள் அது மனோமயமா இருக்கு. அதுல மனசனாலேயே எல்லா அங்க கர்மா எல்லா பிரதான கர்மா எல்லா கர்மாவையும் அப்படி பண்றாது. அதனால மனோமய கிரியதே அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இத்தனை வாக்கியங்கள் என்ன சொல்லிடுத்துன்னு, ஒரு யாகத்துக்கு வேண்டியவர்கள் அனைத்தையும் வித்யாரூபமாவே சொல்லிட்டு போயிடுத்து. அதனால வித்யாமயமான கிருதுதான் இது. அத சொல்றது திருஷ்யதே சாத்திர வித்யாமய கிருது, மனசாயுஷு கிரகாக்ருஷ்யந்த மனசாஸ்துவந்த மனசா சம்சன் இத்தியாதவு. இந்த மாதிரி வாக்கியங்கள்ல ஸ்பஷ்டமா சொல்லி கொடுத்துருக்கு. அதனால இது அத்தனையுமே என்னது அப்படின்னாக்கா வித்யாமய கிரதுவுல தான் அங்கமா இருக்கே தவிர்த்து கிரியாமயமான கிரதுவுல அங்கம் இல்லை. அதனால இவைகளுக்கு விகல்பமே நீ சொல்ல முடியாது அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் அது. இப்போ உடனே அவ வந்து கேட்கிறாது, விதிப்பிரத்தியம் இல்ல பலம் இல்ல, அதனால இஷ்டவித அக்னிக்கு எந்த பலன் சொல்லப்பட்டதோ அந்த பலனே இதுக்கு வர்த்தமே, அதுக்கு எது பிரதானமான யாகமோ அந்த யாகமே இங்க வர்த்தமே அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு பதில் இப்ப சொல்றது இங்க அவதாரிய பாருங்க, அத்திர வித்யாமய கிரதவ் விதிபத அஸ்ரவணா, கட்டளையிடுகிற ஒரு சொல் பதம் அது இங்க போதப்படல சொல்லல. தத் பல சம்பந்த அப்ரதீதேச, பல சம்பந்தம் சொல்லப்படல, யாகம்தான் பலம் இருக்கணும், அந்த பலமும் இங்க சொல்லப்படல. ஆனால் பிரகரணின இஷ்ட கச்சித அக்னி உபஸ்தாபித, ஆனா பிரகரணத்தினால் என்ன தெரிகிறது, இதுக்கு முன்னாடி அனுவாகத்துல பிரகரணத்துல இஷ்டகிஜித அக்னி இருக்கு, அந்த அக்னி இருக்குது இஷ்டகிஜித அக்னி உபஸ்தாபித, அதனால ஸ்தாபிக்கப்பட்டது, அதனால சொல்லப்பட்டது. அது என்னதுன்னாக்க அந்த யாகம் கிரியாமய யாகம் தான், அதனால கிரத்வங்கதா பிரதீதேஸ், அந்த கிரியாமயமான கிரத்துவுக்கு அங்கமா இருக்குது மனசுதாதிகள் அப்படின்னு பிரதீதேஸ் அறியப்படுகிறது. அதனால வித்யாமய கிருத்தன்மையோ பாத்தியதே, வித்யாமய கிருத்துவே வர வேண்டாமே பிரகரணத்தினாலும் தெரிஞ்சு கொடுத்து இது. இது ஆசங்கியாக ஆசங்கிய கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் சாய்க்கிறார். ஸ்ருத்யாதிபலியஸ்வாச்ச ந பாதா, பிரகரணத்தை கொண்டு வித்யாமய கிருத்துவே சித்திக்காது அப்படின்னு நீ பாதம் சொல்ல முடியாது. ந பாதா, ஏன்னா ஸ்ருத்யாதிபலியஸ்வாச்ச, ஸ்ருதி ஆதிசப்தத்தினால லிங்கம் வாக்கியம் இந்த மூணு பிரமாணங்கள்
நாங்க சொல்ற வித்யாலய கிரதுவுக்கு தான் பிரமாணமா பிரபலமா இருக்குது. அதுக்குதான் இது பிரமாணமே தவிர்த்து நீ சொல்ற கிரியாமய கிரதுவுக்கு பிரமாணமே ஆகவே ஆகாது. பிரகரணம்ன்றது நாலாவது. நாங்க சொல்ற ஸ்ருதி லிங்க வாக்கியம் முதல் மூணு, முதல் மூணும் சேர்ந்து அந்த பிரகரணம்ன்ற பிரமாணத்தை பாதிச்சிடும். ஏன்னா இந்த பிரகரணம் என்ன பண்ணணும் தெரியுமா, தனக்கு என்ன பிரமாணமா தான் எதை சாதிக்கிறதோ அத வாக்கியத்தை கல்பிக்கணும், வாக்கியம் வந்து லிங்கத்தை கல்பிக்கணும், லிங்கம் ஸ்ருதியை கல்பிக்கணும், அப்படி பண்ணணும். இங்க அப்படி இல்லை, ஸ்ருதி ஸ்பஷ்டமா சொல்லிடுத்து தேகைதே வித்யாஜித ஏவே அப்படின்னு சொல்லிடுத்து. அதே மாதிரி இந்த லிங்கம் ஸ்ருதிய சொல்லிடுத்தே அதுக்கு அனுகுணமா லிங்கமும் சொல்லிடும், அதுக்கு அனுகுணமா வாக்கியமும் சொல்லிடும், பிரகரணமும் இந்த மூணுத்துக்கு அனுகுணமா தான் சொல்லணும். அதனால இது வந்து சர்வாத்மனா வித்யாமய கிருத்து தான் அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப ஸ்ருதி என்னது தேகைதே வித்யாஜித ஏவே அப்படின்னு இருக்கு. அதனால வித்யா சேவையே தேவம் விதச்சிதா பவந்தி ஏற்கனவே சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம். அதனால இந்த ஏவகாரம் இருக்கு பாருங்க, இந்த ஸ்ருதியானது நமக்கு ஸ்பஷ்டமா சொல்லி கொடுக்கறது அது. அதனால இதுதான் ஸ்ருதிங்கிறது. இது யாக இந்த மனசு இது முதலானவைகள்லாம் வித்யாமயமான கிருதவுடன்தான் அங்கம். இதை ஏற்கனவே பார்த்தோம், ஸ்ருத்தியாதேகே பிரகரணாது பலியஸ்துவேன பிரகரணம் முதலானவைகளை காட்டணும். இது இந்த மீதி மூணு, முதல் மூணு பிரமாணம் பிரபலம் பலியம் பலியஸ் பிரமாணமா இருக்கு, பிரபலமா இருக்கு. அதனால ஸ்ருத்தியாத்யவகதஸ்ய வித்யாமய கர்த்தன்மயஸ்ய பிரகரணேனபாத, ஸ்ருதியினால லிங்கத்தால வாக்கியத்தால அறியப்பட்ட இந்த வித்யாமய கர்த்தவுலதான் இந்த மனசுதாரிகள்லாம் அன்வயிக்கிறது அப்படின்னு சொன்னோம். அது பிரகரணேன பாதகா, ஏன்னா பிரகரணம் தான் பாதிக்கப்பட்டிருத்தே, பிரகரணமே எழுந்திருக்கிறது அது உழுந்திருத்தும். அப்படி நிச்சயம் இந்த மூணுத்தினால என்ன சித்திக்கிறதோ அதுதான் சித்திக்கும். அதனால இது வித்யாமயக்கத்தான்மயத்துக்கு பாதை நீ சொன்ன பிரகரணத்தினால அது வராது. ஸ்ருதி ஸ்தாவத்து தேகைதே வித்யாஜித ஏவ, இதெல்லாம் வித்யாஜித்தா அப்படின்னு சொல்லிட்டு தாம் விவரணோதி வித்யா ஏவ ஏதே ஏவம் விதஸ்திதா பவந்தி தான் ஸ்ருதிய வித்யா. இது வந்து கால்பனிகமா இருக்கிறதுனால வித்யாரூபமான யாகமா இருக்கிறதுனால அதனாலதான் இவைகள்லாம் வித்யாமய கிரதுவுக்கு அங்கமா இருக்கு அப்படின்னு ஸ்பஷ்டமா இது சொல்றது, அது ஸ்பஷ்டமா சொல்றது அது. அதுக்கப்புறம் இது வந்து ஏன் விதஸ்திதா பவந்தி, இதை லிங்க வாக்கியச பாஷ்யே தரிசித்தே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. பாஷ்யக்காரன்னா வச்சுட்டேன் ரீபாஷத்திலே நான் அதெல்லாம் சொல்லிட்டேன் அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு பாஷ்யக்காரன் சாதிச்சுட்டார். ஆனா அது சங்கரகமா சாதிச்சிருக்கார். பாஷ்யத்துல என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்னாக்கா, தான் ஏதான் ஏவம் விதே சர்வதா சர்வாணி பூதானி சின்வந்தி அபி ஸ்வபதே அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு புருஷன், நான் நேத்திய சொன்ன மருங்க 36,000 நாட்கள், அந்த 36,000 நாட்கள்ல தூங்கின்னு இருக்கான், விழிச்சின்னு இருக்கான், தூக்கம் விழிப்பு ரெண்டுமே இருக்கு உனக்கு. அந்த சமயத்துல எல்லா செயல்களும் அக்னியாக எல்லாம் கல்பிக்கப்படுகிறது, கற்பனையா பார்க்கப்படுறது. இப்போ அவன் நம்ம தூங்க வச்சா எதுவும் நம்ம செய்யல, செய்யாடா கூட நமக்கு பிராணம் சுவாசம் இருக்கா இல்லையா, அதனால அப்ப கூட நம்ம உடம்புலாம் அந்த காரியத்தை பண்ணிட்டு தான் இருக்கு. நல்லா தூங்கிட்டு இருக்கேன், நல்லா தூங்கிட்டு நேர் முதல்ல நான் எப்படி படுத்தினேன், நிமிந்து படுத்தணும்னா இல்ல இடது பக்கம் திரும்பினா வலது பக்கம் திரும்பணும்னா தெரியாது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல தூக்கமா இருந்தா கூட இப்படி திரும்பிக்கிறேன் அப்படி திரும்பிக்கிறேன் ஏதோ பண்றேன், என் உடம்பு அதெல்லாம் பார்த்துதான் பண்ணிட்டு இருக்குது. அத சொல்றது இது, இந்த மாதிரி தூங்கச்சேயோ அல்லது முழிச்சுட்டு இருக்குச்சேவோ எல்லாம் பண்றது அது. அது மாதிரி இன்னும் மூச்சு இழுக்கிறது, ரத்தம் ஓட்டம் இருக்கு,
நமக்கு சுவாசம் இருக்கு, சாப்பிட்டதெல்லாம் ஜெரிக்கிறதே, எத்தனையோ செயல்படும் தான் இருக்கிறது இதெல்லாம். இது வந்து ஒரு நாள்ல பண்றதா இல்ல ரெண்டு நாள்ல பண்றதா? இது 36,000 நாட்கள்ல பண்றது அது. ஆனா நீ சொல்றது இருக்கிறே கிரியாமய கருத்துன்றது ஒரு நாளோ ரெண்டு நாளோ நாலு நாளோ அஞ்சு நாளோ முடிப்படாது, மொத்தம் தான் ஆயுசு முழுக்க பண்றது. அத்தனையும் சிந்தனை பண்றது எங்க? ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடியறது எங்க? அதனால இதெல்லாம் வேற வேற இந்த மாதிரி நீ சொல்றதே தவறு. அதனால இதான் லிங்கம் அப்படின்னு நேற்று கூட அதை பார்த்தோம், லிங்கம்னு அதுக்கு பேரு. அதே மாதிரி இந்த வாக்கியம்னு அது ஒண்ணு இருக்குது. வாக்கியம் அப்படின்னாக்க ரெண்டு வாக்கியங்களோ ரெண்டு பதங்களோ மூணு வாக்கியங்களோ ஒன்னா சேர்ந்து அர்த்தம் சொல்றது அது. இது இந்த மாதிரி சேர்ந்து இருக்கணும். ஏவம் விதே சின்வந்தி, ஏவம் வித சிதா பவந்தின்னு ஒரு வாக்கியம், ஏவம் விதே சின்வந்தி அப்படின்னு இன்னொரு வாக்கியம். இதெல்லாம் ஸ்பஷ்டமாவே தெரியறது, ரெண்டுத்தையும் சேர் பாருங்கோ. இந்த மாதிரி வித்யாமயமான கிரது, அந்த கிரதுவுல இவ கற்பனையா சொன்னா பண்ணா பாருங்கோ, அது அத்தனையும் அங்கமா நினைச்சு பண்றது. இதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதுதான் வாக்கியம், ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருக்கு. இவைகள்லாம் வித்யாரூப கிரியம் தான், வித்யாரூப யாகத்துலதான் அங்கமா இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கற்பனையா தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அதனால அது சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆகையினால இது வந்து வாக்கிய பிரமாணத்தை இது காமிக்கிறது. இப்படி ஸ்ருதி, லிங்கம், வாக்கியம் மூன்று பிரமாணங்களும் பிரகரண பிரமாணன்றத தள்ளிட்டோ இந்த வித்யாமயமான கிரதுவுல தான் இவைகள்லாம் அங்கமா இருக்கு அப்படின்னு காமிக்கிறது. அதை இங்க சாய்க்கிறார் லிங்க வாக்கியச்ச பாஷ்ய தரிசிதே. அத சுருக்கமா சொல்றார் ஏவம் விதா அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசக்ஷுராதி வியாபாரேஷு அக்னித்வம் சம்பாதயித்து. இந்த மாதிரி மனசு சக்ஷு இதுலாம் எல்லாத்துக்கும் அக்னியா சயனமா கல்பிக்கிறானோ அவனுக்கு ஏதேய மனசிதாதய, இந்த மனசித்து முதலானவைகள்லாம் வித்யா பிரதான பூதையா, வித்யான பிரதான பூதமான யாகம்னு அர்த்தம், வித்யாரூபமான யாகம். அதுல சிதா பவந்தி அதுலதான் அங்கமா இருக்குது, அதுலதான் அங்கமா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் பாஷகாரர் வந்து இந்த வாக்கியத்துக்கே அர்த்தம் சாதிக்கிறார், ஏவம் வித சிதா பவந்தின்றதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். வேற எங்கேயும் சொல்லல பாஷ்யத்துல, அது மாதிரி சாதிக்கவே இல்லை, ஆனா இங்க சாதிக்கிறார். இதுதான் இந்த வேதாந்த தீபத்தினுடைய வைசிஷ்டியம். ஆக முதல் ரெண்டு சூத்திரத்தினால பூர்வபக்ஷம் சொல்லப்பட்டது, அடுத்த ரெண்டு சூத்திரத்தினால முதல் வித்தியாரணா தரிசனாச்சேன்றதுனால பிரதிஜை பண்ணிட்டார். இது வித்யாமய கிருதவுலதான் அங்கமா இருக்கும், கிரியாமய கிருதவுல அங்கமா இருக்காது அப்படின்றத சொல்லிட்டார். அதன் பேர்ல கேள்வி கேட்டா இது வந்து பிரகரணத்தினால பாதிக்கப்படுறதாச்சே வித்யாமய கிருது அப்படின்னு கேட்டா அது கிடையாது. ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் மூணு பிரமாணங்கள், முதல் மூணு பிரமாணங்கள், அந்த மூணு பிரமாணமும் இது வித்யாமய கிருதுவாக தான் நமக்கு நிரூபிச்சு காமிக்கிறது. அப்படி நிரூபிச்சு காமிக்கிறதுனால இது வந்து இது இந்த இதுல பிரகரணத்தினால சொல்லப்பட்ட கிரியாமய கிருதுவுக்கு அங்கம் அப்படின்னு நீங்க சொல்றது சித்திக்கவே சித்திக்காது அப்படின்னு நீங்க நிரூபிக்கிறார். அஸ்வத் குரு பரம்பராயே நம